ஆக எவ்வளவு தூரமான ஆதிக்கங்களை அங்கே அவர்கள் செயல்படுத்தி இருந்தார்கள் என்பது இன்று வரையாக இருக்கின்றது. இப்போது பாருங்க, சோபா அக்ரிமெண்ட் விஷயத்தில், அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சோபா அக்ரிமெண்ட் விஷயத்திலே கூட மிக்கவருடைய ஆதிக்கம் இலமிக்கு அமெரிக்கா வந்திருக்கின்றது. கண்டியிலே மகநகரத்திலே சந்தி பேசியிருக்கின்றார்கள். இவரை விலக்கிவிட்டு மாற்றி அரசாங்கம் என்று கொண்டு வந்தார். மைண்ட் ராஜபக்சவை விலக்கிவிட்டு மாற்றி அளித்திருக்கின்றார். அந்த விஷயத்தை ராணி கிரமசிங்க சங்கடமாக இருக்கின்றது. புரிகளை எப்படி இங்கே பேசுவது? ஆக ஒரு காரணம் சொல்லப்பட்டது, நான் வேறு அரசாங்கம், சந்திரிக்கா வேறு அரசாங்கம் என்று சொல்லி சமாளித்து விட்டார். இன்று வாருங்கள், பார்லிமெண்ட்டுக்கு வந்துவிட்டது. 19 அடுத்த பிறகு ரணி கிரமசிங்க பிரதமராக இருக்கின்றார், மைத்ரி ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஆனால் 2003 இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் ரணி கிரமசிங்க பிரதமராக இருந்த போது இருந்தது. இந்த பிக்குமாருடைய எதிர்ப்பு காரணமாக பாவஸ் வரப்பட்டிருக்கிறது. அதோடு பிக்குமார் எதிர்ப்பு காரணமாக அமெரிக்கா கூட அந்த திறமையாக இருக்கின்றது. இரண்டாவது விஷயம், இது முக்கியமான விஷயம், பழைய பாதையில் இருந்து கொண்டு வருகின்றார். விமர்சனம் சொல்லுவார்கள். நான் திக்ஷித் எப்படி இந்த சமாதான பேச்சுவார்த்தையை குழப்பத்திற்கு முற்பட்டார் என்பதை ரவுரா அங்கே சொல்லியிருக்கிறார். 2000 அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றது. ஆக இதற்கு எல்லாம் பௌத்த பிக்குமார் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது அந்த காலத்தில் இருக்கிறது. பல காலம் இருக்க போகிறது. ஆக இன்னொரு 50 காலத்துக்கோ 100 காலத்துக்கு அறிந்த மாணவனை பார்க்கின்ற பொழுது அங்கே சான்றாக இருக்கிறது. சாட்சி பத்திரிகை ஆசிரிய சங்கமாக எழுதப்பட்டிருக்கின்றது என்பது அங்கே சான்றாக அமைகின்றது. நாம் ஒரு பத்திரிகை, பழைய பத்திரிகை பார்க்கிறாங்க. திக்ஷித் எப்படி இந்த சமாதான பேச்சுவார்த்தையை குழப்பத்திற்கு முற்பட்டார் என்பதை ரவுரா சொல்லியிருக்கின்றார். அதற்கு இந்தியாவுடைய பங்களிப்பு எப்படி வந்திருக்கின்றது, இந்தியா பழைய பாதையை நிற்கின்றது என்பது இன்று கூட அந்த பழைய பாதையாக கொஞ்சம் வந்திருக்கின்றது. அதிலும் தலையில் இவ்வாறு எப்படி என்று பல்வேறுபட்ட விடயங்களில் முரண்பாடுகள் இருக்கின்றன. ஒரு பகுதி வருகின்றது. அதை எப்படி கொண்டு வந்திருந்தால், கவிதை ஆசிரியராக இருந்து